ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சிரசா எது சைல தீபம். ஆஸ்திக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். சுவாமி ராமானுஜரின் பரமானுகிரகத்தாலும் ஸ்ரீ ஸ்ரீ எதுகுரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜிய சுவாமியின் நிர்ஹேதுக கிருபையாலும் நம்முடைய ஸ்ரீமடத்தில் உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதில் முக்கியமாக கடந்த 365 நாட்களாக, அதாவது ஒரு வருட காலம் இடைவிடாமல் நாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே சுமார் 80க்கும் மேற்பட்ட மகனீயர்கள் அனுதினமும் ஒரு பாசுரத்தின் அர்த்த விசேஷங்களை சாதிக்க நாம் அனைவரும் கேட்டீங்குற்றோம். இந்த நிகழ்வு நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு பெரிய மகத்தான சாதனை. அந்த வரிசையில் தற்பொழுது திவ்ய தேச தரிசனம் என்ற நூதனமான உபன்யாச தொடரை அறிமுகம் செய்து நாம் அனைவரும் 108 திவ்ய தேசங்களையும் மற்றும் அபிமான தலங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று நம் ஜிய சுவாமிகள் திருவள்ளம் பற்றியிருக்கிறார். இந்த உபன்யாச தொடரில் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கும் 3 திவ்ய தேசங்கள் திருத்தேவனார் தொகை, திருத்தெற்றி அம்பலம் மற்றும் திருமணிக்கூடம். இந்த 3 க்ஷேத்திரங்களின் பெருமையை விவரிக்க வருகிறார் ஸ்ரீமதி கிருஷ்ணகிருபா அவர்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இந்த திவ்யதேச தரிசனத்தில் தொடர்ந்து பயணிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. அஸ்மத் குரு சமாரம்பாம் யதிசேகர மத்யமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யது சைல தீபம். விருச்சிகே கிருத்திகா ஜாதம் சதுஷ்கவி சிகாமணிம் ஷட் பிரபந்த கிருதம் சார்ங்க மூர்த்திம் கலிஹமாஷ்ரயே கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிரா வித்யம் நிகதம் தமஹா. ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய், ஸ்ரீமத் பரமஹம்ச பரிம்ராஜகாச்சாரியராய், உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் மேல்கோட்டை யதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் அவர்களுடைய திருவடி தாமரைகளுக்கும் செல்வ நாரணன் தாள்களுக்கும் பிரதமம் அடியேன் அனந்த பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மேல்கோட்டை ஜீயர் சுவாமி அவர்களுடைய நியமனத்தினால் திவ்ய தேச தர்சனம் என்கிற உபன்யாச தொடரானது நன்கு நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் சுவாமி அவர்கள் அடியேனுக்கு பேச நியமித்துள்ள திவ்ய தேசங்கள் 3: திருத்தேவனார் தொகை, திருத்தெற்றியம்பலம், திருமணிக்கூடம். இந்த 3 க்ஷேத்திரங்களுமே திருநாங்கூர் திருப்பதிகள். 3 திவ்ய தேசங்களுமே திருமங்கையாழ்வார் ஒருவராலேயே பாடல் பெற்ற க்ஷேத்திரங்கள். ஜியர் சுவாமி அவர்களுடைய அனுகிரக பலத்தினால் இந்த 3 திவ்ய தேசங்களின் அனுபவத்தை பெறுவோம். ஷியப்பதியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் 5 நிலைகளில் எழுந்தருளி இருக்கிறார். அந்த நிலைகளுக்கு ஸ்திதி பஞ்சகம் என்று பெயர். அவை பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்வம், அர்ச்சை என்று சொல்லப்படுகின்றன. இந்த 5 நிலைகளுக்குள்ளும் எம்பெருமானுடைய அர்ச்சாவதார நிலை என்பது மிக மிக உயர்ந்தது. ஏன் அப்படின்னால், மற்ற நிலைகளுக்கெல்லாம் அந்த நிலைகளில் ஈடுபடுறதுக்கெல்லாம் ஒரு யோகியதை வேணும். மற்ற நிலைகளை அனுபவிக்கிறதுக்கு ஒரு யோகியதை வேணும். பரவியூக நிலைகளில் ஈடுபட வேணும் அப்படின்னால் அதற்கு பிரம்மனிஷ்டனாக இருக்கணும். அந்தர்யாமியினிடத்துல ஈடுபடணும் அப்படின்னால் அதற்கு யோகியாக இருக்கணும். சரி, ஒரு அவதாரத்தினிடத்துல பக்தி பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கு நாம் ஒரு அவதார காலத்துல இருக்கணும்.
அவதார காலத்துல இருந்தால் மட்டும் போராது, இவர் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடிய ஞானம் இருக்கணும். ஆனால் நம்மிடத்தில் எந்த ஒரு தகுதியையும் எதிர்பாராமல் எல்லா காலத்திலும் எல்லா ஜனங்களுக்கும் மிகவும் சுலபமாக கிடைக்கக்கூடிய பகவானுடைய ஒரு நிலை என்ன அப்படின்னால் அதுதான் அர்ச்சாவதார நிலை. பொதுவா லோகத்துல சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் எதுக்குமே அவ்வளவா மதிப்பு இருக்காது. ஆனால் ஒரு வஸ்து நமக்கு சுலபமாகவும் கிடைக்கிறது ஆனா மதிப்பாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது பகவானுடைய அர்ச்சாமூர்த்தி தான், அர்ச்சாவதார நிலை. இந்த அர்ச்சா எம்பெருமான்கள்லாம் அவர்களிடத்துல நாம சௌலபியத்தையும் அனுபவிக்கலாம், பரத்துவத்தையும் பார்க்கலாம். அதனால அர்ச்சாவதார நிலை அப்படிங்கிறது நமக்கு எளிமையாவும் இருக்கு, மதிப்பாவும் இருக்கு. பொதுவா அர்ச்சாவதார எம்பெருமான்களை பாடுவதற்கென்றே தோன்றியவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் காட்டின பக்தி மார்க்கமே அர்ச்சாவதார பக்தி மார்க்கம்தான். பொதுவா சொல்லணுமானா ஆழ்வார்கள் எந்தெந்த க்ஷேத்திரங்களை பாடினார்களோ அந்தந்த கோவில்கள் தான் திவ்ய தேசங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. ஆழ்வார்களுக்கெல்லாம் திவ்ய சூரிகள் அப்படின்னு பெயர். அவர்களுடைய அருளி செயலுக்கு திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பெயர். ஆழ்வார்களுக்குள்ளேயும் அதிகமான க்ஷேத்திரங்களை பாடிய ஆழ்வார்ங்கிறவர் திருமங்கை ஆழ்வார் தான். மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் நிறைய கோவில்களுக்கு போய் போய் மங்களாசாசனம் பண்ணினவர் திருமங்கை ஆழ்வார் தான். அர்ச்சாவதாரமே கதி என்று மண்டி கிடந்தவர், அப்படி ஒரு அர்ச்சாவதார நிஷ்டர் பரகாலன் கலியன் திருமங்கை மன்னன் தான். அதனால பூர்வாச்சாரியர்கள்லாம் இவருடைய அர்ச்சாவதார நிஷ்டையை ஒரு வார்த்தையினால கொண்டாடுவார்கள். ராஜகுமாரர்களுக்கு பிடிதோறும் நெய் வேண்டும், கலியனுக்கு அடிதோறும் அர்ச்சை வேண்டும் அப்படின்னு கொண்டாடுவார்கள். ராஜகுமாரர்கள்லாம் ரொம்ப சௌகுமாரியம் உடையவர்கள், அவர்களுக்கெல்லாம் நெய் சாதம் ஊட்டுவார்கள். அதுபோல நெய் சாதம் ஊற்றது போல எம்பெருமான் கலியனுக்கு அர்ச்சாவதார பக்தியை அப்படி அனுகிரகம் பண்ணினார். பகவான் செல்வ பிள்ளை, அந்த செல்வ பிள்ளைக்கு செல்ல பிள்ளையா இருந்தவர் திருமங்கை மன்னன், கடைக்குட்டியான ஆழ்வார். செல்ல பிள்ளைக்கு நெய் சாதம் ஊற்றது தகுந்தானே, அதனால திருமங்கை மன்னனுக்கு அப்படி நெய் சாதம் ஊற்றது போல எம்பெருமான் அர்ச்சாவதார அனுபவங்களை நிறைய வர்ஷித்தான். திருமங்கை மன்னன் தன்னுடைய அவதார காலத்துல ஆங்காங்கு திவ்ய தேசங்களுக்கு போய் போய் மங்களாசாசனம் பண்ணிருப்பார், க்ஷேத்திரங்களுக்கு எல்லாம் போய் போய் மங்களாசாசனம் பண்ணிருப்பார், அவதார காலத்தில் நேரே சென்று பண்ணிருப்பார். ஆனால் இந்த திருநாங்கூர் திருப்பதிகளுக்கு என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னால், இன்றளவும் தை அமாவாசைக்கு மறுநாள் நடைபெறக்கூடிய 11 கருட சேவை, அந்த கருட சேவையில் திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாமூர்த்தியாகவே குமுதவல்லி நாச்சியாரோடு கூட எழுந்தருளி அந்த எம்பெருமான்களை எல்லாம் மங்களாசாசனம் பண்ணுகிறார். திருநாங்கூரில் உள்ள 11 க்ஷேத்திரங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பரம பாக்கியம், இது ஒரு பேர், இது ஒரு ஏற்றம் திருநாங்கூர் திருப்பதி எம்பெருமான்களுக்கு. ஏனால் அவதார காலத்தில் திருமங்கை மன்னன் மங்களாசாசனம் பெற்றது அப்படிங்கறதோட மாத்திரம் இல்லாம அர்ச்சாமூர்த்தியாகவும் இன்றளவும் வந்து திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் கிடைக்கிறதுங்கிறது திருநாங்கூர் திருப்பதி எம்பெருமான்களுக்கு தான். திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்களில் ஒரு திவ்ய தேசம் திருத்தேவனார் தொகை. இந்த க்ஷேத்திரம் நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் இது ஒன்றாக உள்ளது. 40 சோழ நாட்டு திருப்பதிகளில் இது ஒன்றாக உள்ளது. திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்களில் இந்த க்ஷேத்திரமும் ஒன்றாக உள்ளது. மேலும் இந்த திவ்ய தேசத்திற்கு கீழச்சாலை மாதவ பெருமாள் கோவில் அப்படின்னும் ஒரு பெயர் உண்டு. இந்த க்ஷேத்திரத்தில் சோபன புஷ்கரணி, தேவசபா புஷ்கரணி புண்ணிய தீர்த்தமாக உள்ளன. சோபன விமானத்தின் கீழே பெருமாள் சந்நிதி கொண்டுள்ளார். இந்த க்ஷேத்திரத்தில் வசிஷ்ட மகர்ஷிக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களால் திருத்தேவனார் தொகையை மங்களாசாசனம் செய்துள்ளார். இந்த க்ஷேத்திரத்திற்கு வடமொழியில் தேவ பிருந்தபுரம் அப்படிங்கிற பெயர் வழங்கப்படுகிறது.
இந்த க்ஷேத்திரத்தில் மூலவர் தெய்வநாயகன் எனும் திருநாமத்துடன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலமாக காட்சி தருகிறார். உற்சவருடைய திருநாமம் மாதவ பெருமாள் என்பது. தாயார் தனிக்கோவில் தாயார். தனிக்கோவில் தாயார் மூலவர் கடல் மகள் நாச்சியார் அப்படிங்கிற திருநாமத்துடனும் உற்சவர் மாதவ நாயகி என்கிற திருநாமத்துடனும் இங்கே எழுந்தருளி இருக்கிறாள். இந்த க்ஷேத்திரத்துல ஒரு விசேஷம் இருக்கு. இந்த க்ஷேத்திரத்தினுடைய விமானம் சோபன விமானம். பொதுவா விமானத்தினுடைய நிழல் தரையில கீழே விழும், எங்கேயுமே அப்படிதான் பார்த்திருக்கோம். ஆனா இந்த க்ஷேத்திரத்துல சோபன விமானத்தினுடைய நிழல் அந்த விமானத்திலேயே விழுகிறது அப்படிங்கிறது இங்கு ஒரு அபூர்வ நிகழ்வாக சொல்லப்படுகிறது. இந்த க்ஷேத்திரத்திற்கு ஏன் திருத்தேவனார் தொகை அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தேவனார் அப்படின்னால் தேவர்கள்னு அர்த்தம். தொகை அப்படின்னால் கூட்டம். தேவர்கள் அனைவரும் கூட்டம் கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த திவ்ய தேசத்திற்கு திருத்தேவனார் தொகை அப்படிங்கிற பெயர் வழங்கப்படுகிறது. சரி, தேவர்கள் எல்லாரும் ஏன் இங்க கூட்டம் கூடினார்கள்? ஒரு சந்தர்ப்பம் தேவர்களுக்கெல்லாம் ஒரு விசாரம் வந்தது. பகவான் நமக்கு எங்க சுலபனாக கிடைப்பான், எங்க நமக்கு பகவத் தரிசனம் சுலபமாக கிடைக்கும் அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் ஒரு விசாரம் ஒரு சமயம் ஏற்பட்டது. பரமபதத்தில் நித்திய சூரிகளும் முக்தர்களும் சதா பஸ்யந்தி சூரையகா என்று எப்போதும் பகவத் அனுபவம் பண்றார்கள். யோகிகளோன்னால் இருந்த இடத்திலிருந்தே ஹிருதயத்தில் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்துடுறார்கள். சரி, அவதார காலத்திலன்னு எடுத்துண்டா பகவான் வானரங்களுக்கு சுலபமா கிடைக்கிறார், கிருஷ்ணாவதாரத்திலையோ இடையர்களுக்கும் இடைச்சிகளுக்கும் சுலபமா கிடைக்கிறார், ஆனா நமக்கு தூரஸ்தன் ஆயிடுறார். நமக்கு கொடுக்கற லீல எல்லாம் என்னன்னு பார்த்தா ஒரே கர்ப்பபங்க லீலையா தான் இருக்கு. கோவர்தன பட்டாபிஷேகம்னு எடுத்துண்டா இந்திர கர்ப்பபங்க லீலை, ராசலீலைன்னு எடுத்துண்டா மன்மத கர்ப்பபங்க லீலை, பிரம்ம மோகனம்னு எடுத்துண்டா சதுர்முக கர்ப்பபங்க லீலை, பாணாசுர யுத்தம்னு எடுத்துண்டா சிவ கர்ப்பபங்க லீலை அப்படின்னு ஒன்னொன்னும் நமக்கு கர்ப்பபங்க லீலையத்தான் கொடுக்கிறார். அனுகிரக லீலையெல்லாம் அவதாரத்துல கூட இருக்கிறவர்களுக்கு தான். பிரம்மாவா இருந்து இழந்துடுறதும் உண்டு, இடைச்சிகளா இருந்து பெற்று விடுவதும் உண்டு அப்படின்னு அவதாரத்துல பகவான் அவர்களுக்கு தான் சுலபனா இருக்கார், நமக்கு தூரஸ்தனாக ஆயிடுறார். அதனால அவதாரமும் நமக்கு பிராப்தம் இல்லை. சரி, நமக்கு தான் க்ஷீராப்தின்னு ஒரு கோவில் இருக்கே, அங்க போலாமே அப்படின்னால் அங்கேயும் நாம் நினைத்த போது பகவத் தரிசனம் அப்படி கிடைச்சிடுறது இல்ல. க்ஷீராப்தி வரைக்கும் போவானே, ஸ்ரீரங்கம் திருமலைனாலே நாம நினைச்ச அன்னைக்கு பெருமாள் தரிசனம் கிடைச்சிடுறது இல்ல. அப்படிங்கும் போது தேவலோகத்துக்கு ஒரே கோவில் க்ஷீராப்தி. நமக்கான 108 கோவில் இருக்கு, நேரா போக முடியாட்டா கூட திவ்ய தேச தரிசனத்திலேயே இதெல்லாம் நாம சேவிக்கலாம். ஆனால் தேவர்களுக்கு க்ஷீராப்திங்கிற ஒரே கோவில், அங்க போனாலும் நினைச்ச போது நமக்கு பகவத் தரிசனம் கிடைக்கிறது இல்ல. ஆக மொத்தம் எங்கேயுமே பகவான் நமக்கு துர்லபனா இருக்கார். தேவ பெருமாள்னு பேர் இருக்கே ஒழிய நமக்கு எங்க அவர் முகம் காட்டுறார்? அது சரி, நம்மிடத்திலயும் ஏதோ தப்பு இருக்கணும். நாம என்ன செய்யறோம்? காமியார்த்தமா தான் பக்தி பண்றோம். எப்ப பாரு, ஹிரண்ய சம்ஹாரம், ராவண சம்ஹாரம் இப்படின்னு ஒரு சில காமியார்த்த பக்தி, காமியார்த்த காரணங்களுக்காகத்தான் நாமும் பெருமாள் சன்னதிக்கு போய் நிக்கிறோமே ஒழிய நாம பக்தியோட கூட்டிருக்கோமா பகவான? அதனால நம்மிடத்திலையும் இந்த தவறுதல் இருக்கு. பெருமாள் பொதுவா எப்படின்னால் உடலை வருத்துவதை காட்டிலும் மன உருக்கத்தோடு பண்ணக்கூடிய பக்திக்கு வசமாக கூடியவர். அதனால நாமும் திட நம்பிக்கையோட மனமுருகி பக்தியோடு அழைத்தால் நிச்சயம் நம்ம விஷயத்திலையும் அவர் பிரசன்னமாக வருவார் அப்படின்னு அவர்கள்லாம் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். தீர்மானம் பண்ணி அவ்வளவு தேவர்களும் ஒரு இடத்துல கூட்டமாக கூடி அவ்வளவு பேர்களும் திட விசுவாசத்தோடையும் பரம பக்தியோடையும் மனமுருகி பகவானை பூஜை பண்ணினார்கள், விஷ்ணு பூஜை பண்ணினார்கள். அவர்கள் விஷயத்துல பகவான் திருவுள்ள முகந்து பிரசன்னமானான். அந்த தேவ கூட்டத்துக்கு நடுவுல சங்க சக்கர கையனாக, சதுர்புஜ மூர்த்தியாக, தாமரை கண்ணனாக, கார்முகில் வண்ணனாக, திருமரு மார்பனாக, பத்மநாபனாக, கமல பாதனாக, பீதாம்பரதாரியாக, வைஜயந்தி வனமாலா விராஜிதனாக, ஸ்ரீதேவி பூமிதேவி உபய நாச்சியார்களோட கூட தெய்வநாயக பெருமாளாக
அவர்களுக்கு அந்த கூட்டத்தின் நடுவே சேவை சாதித்தான் எம்பெருமான். தேவர்கள் அவ்வளவு பேரும் இப்பேற்பட்ட இந்த தெய்வ காட்சியை கண்டு பகவத் தரிசனத்தை கண்டு பக்தி பாரவசியம் அடைந்து அந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி பூஜித்தார்கள். அன்று முதற்கொண்டு தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நான் எப்பவுமே சுலபமாக கிடைக்க வேணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு கூட திருத்தேவனார் தொகையில் எம்பெருமான் நித்தியவாசம் பண்ண ஆரம்பித்தார். இதுதான் இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல வரலாறு. இந்த க்ஷேத்திரத்துல மூலவர் தெய்வநாயகன், உற்சவர் பெருமாள் மாதவ பெருமாள். ஸ்ரீ ஆண்டாளுக்கு இந்த மாதவன்கிற நாமத்திலேயே ரொம்ப ருச்சி உண்டு. அதனால மாதவன் நாமத்துக்கே இவள் சில மங்களா சாசனங்களை பண்றாள். மாதவன் என்பதோர் அன்பு தன்னை உற்றிருந்தேன் அப்படின்னு ஆண்டாள் பாசுரம். தஸ்ய பிரியமேவ சிரகா அப்படின்னு வேத வாக்கியம். ரெண்டும் சமான அர்த்தம் தான். என்னன்னா மாதவன்னா யாரு அப்படின்னால், அன்புன்னு ஒரு வஸ்து இருக்கு, அந்த வஸ்துவை எடுத்து அந்த வஸ்துவினாலேயே தலை முகம் கைகள் கால்கள் உடம்பு இதெல்லாம் பண்ணினா ஒரு ரூபம் வருமே, அந்த மூர்த்திக்கு தான் மாதவன் அப்படின்னு பெயர். அப்ப மாதவன்னா யாருன்னா அன்பே வடிவானவன். ஏன் இந்த மாதவ பெருமாள் இப்படி அன்பு சொட்ட சொட்ட இருக்கார் அப்படின்னா, இவர் லக்ஷ்மிநாதன், அதனாலதான் இப்படி ஒரு அன்பு மூர்த்தியாக இருக்கார். தஸ்ய பிரியமேவ சிரகா, பிரியமே அவருக்கு சிரசாக உள்ளது அப்படின்னு வேத வாக்கியம் கூறுகிறது. ஏனால் லக்ஷ்மிநாதன் அதனால இப்படி இருக்கார். சரி, லக்ஷ்மிநாதனா இருக்காரே அப்படின்னா ஸ்ரீ ஆண்டாள் வேறொரு இடத்துல சொல்றாள், கள்ள மாதவா அப்படின்னு கூப்பிடுறாள். ஏனால் உன்னுடைய ஷியப்பதித்வம்ங்கிறது பேற்றை அடைவதற்கு எங்களுக்கு உதவும் அப்படின்னு நாங்க நினைச்சோம், ஆனா அதுவே உன்னுடைய கர்வத்துக்கு ஹேதுவாயிடுத்தே அப்படின்னு அங்கலாய்க்கிறாள். ஏனால் நீ என்ன நினைக்கிற, உன்ன லக்ஷ்மிநாதன், நான் மகாலட்சுமிக்கே திருவின் மணவாளன், மகாலட்சுமிக்கே கணவன், எனக்கு இனிமே அடைய வேண்டியது வேற என்ன, அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு நீ உன்னை நினைச்சுக்கிற, நாங்களும் ஆயர் சிறுமிகள் அப்படின்னு எல்லாம் சின்னஞ்சிறு குழந்தைகளாக இருக்கோம், அதனால உன்னுடைய ஷியப்பதித்துவம் எங்களுக்கு உதவணுமே ஒழிய உன்னுடைய கர்வத்துக்கா அது ஒரு காரணமாகிறது அப்படின்னு ஒரு ஊடல் பேச்சு போல இப்படி ராசிக்கமா சில வார்த்தைகளை மாதவன் நாமத்துக்கே ஸ்ரீ ஆண்டாள் கூறுகிறாள். அதனால ஆண்டாள் ரொம்பவும் ரசிக்கக்கூடிய பகவன் நாமம் மாதவ நாமம் அப்படின்னு தெரியறது. அதுதான் இங்க உற்சவமூர்த்திக்கு திருநாமமாக உள்ளது. இந்த க்ஷேத்திரத்தை ஒரு பதிகத்தால் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். போதலர்ந்த பொழில் சோலை புறமெங்கும் பொறு திரைகள் தாதுதிர வந்தலைக்கும் தடமண்ணி தென்கரை மேல் மாதவன் தான் உறையுமிடம் வயல் நாங்கை வரிவண்டு தேத்தினவென்றிசை பாடும் திருத்தேவனார் தொகையே. இந்த தலம் மண்ணியாற்றின் தென்கரையில் உள்ளது. நல்ல அடர்த்தியான சோலைகள் சூழ்ந்த திவ்யதேசமாக இது உள்ளது. மண்ணியாறு அலைவீசி பெருக்கெடுக்கிறது, அதனால காத்து அடிக்கிறது இந்த க்ஷேத்திரத்துல. இந்த மண்ணியாற்றின் அலையினால நல்ல காத்து வீசுகிறது. அந்த காற்று என்ன பண்றதா, அந்த பொழில்கள்ல நுழைஞ்சு அங்க இருக்கிற புஷ்பங்களை எல்லாம் மலர்த்தி அதன் உள்ள இருக்கிற தாதுக்களை எல்லாம் கீழே உதிர வைக்கிறது. பூமியை பார்த்தா எங்கவும் எங்கேயும் புஷ்பத்தினுடைய தாதுக்களாக உதிர்ந்து கிடக்கு. இதெல்லாம் கவனிக்கிறார் மாதவ பெருமாள். இத பார்த்த உடனே அவருக்கு என்ன நினைவு வந்துருதான், மந்தாகினி நதியும் சித்திரகூட பர்வதமும் அவருக்கு ஞாபகம் வந்துருது. ராமாவதார காலத்துல சீதா பிராட்டியோட அந்த இடங்கள்ல எல்லாம் உல்லாசமா சஞ்சரித்த அந்த நினைவுகள் அவருக்கு தோன்ற ஆரம்பித்தன. அதே பெருமாள் தான் இப்போ அர்ச்சாவதாரத்துல மாதவனா இருக்கார். அதே பிராட்டி தான் இப்போ மாதவ நாயகியா இருக்காள். அதே க்ஷேத்திரமே இங்கே திருத்தேவனார் தொகையாக இருக்கு. மந்தாகினியே இங்கே மண்ணியாராக ஓடுகிறது. திருச்சித்திரகூட பர்வதமே இங்கே திருத்தேவனார் தொகையா இருக்கு. அதனால அந்த மிதுனம் அதே ரசத்தை இங்கே இந்த க்ஷேத்திரத்துல அனுபவித்துக் கொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யறது. அந்த புஷ்பங்கள்ல தேனை குடித்த வண்டுகள்லாம் நன்னா அழகா ரீங்காரம் இடுறது, தென்னா தென்னான்னு ரீங்காரம் இடுறது. அதை கேட்டா பெருமாளுக்கு இவைகள்லாம் சாமகானம் பண்றது போல இருக்கு. இப்படி இந்த மிதுனமானது இந்த திருத்தேவனார் தொகையில் இன்பமோடு எழுந்தருளி உள்ளது என்று ஈடுபடுகிறார் திருமங்கை ஆழ்வார்.
இந்த காட்சி அவருக்கு அவதாரத்துல அவதாரத்தையும் அர்ச்சாவதாரத்தையும் ஒருங்கே நினைவுபடுத்துறது. அப்படி இருக்கு இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு இயற்கை வனப்பு. பெருமாளும் இங்கே உகந்து நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். இந்த க்ஷேத்திரத்துல பெருமாள் பொதுவா எம்பெருமானுக்கு ஒரு பெருமை என்னன்னா ஷியப்பதி அப்படிங்கிறது. பெருமாளுக்கு ஷியப்பதிங்கிறது பெருமை, தாயாருக்கு விஷ்ணு பத்னி அப்படிங்கிறது தான் பெருமை. நித்யை வைஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஷீஹி அனபாயினி அப்படின்னு புராண வாக்கியம். விஷ்ணு பத்னி அப்படிங்கிறது தாயாருக்கு பெருமை. இங்க பெருமாள் எப்படி இருக்கார், ஷியப்பதிங்கிறதுக்கு ஏற்ப மாதவன் அப்படின்னு இருக்கார். மா அப்படின்னால் மகாலட்சுமி, தவன் அப்படின்னா கணவன். மகாலட்சுமிக்கு நாதனாக கணவனாக இங்கே எழுந்தருளி இருக்கார் பெருமாள். மாதவனா இருக்கார். தாயார் எப்படி இருக்கா, விஷ்ணு பத்னிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி மாதவ நாயகி அப்படின்னு தாயாரும் இருக்கிறாள். இந்த க்ஷேத்திரத்துல தெய்வநாயக பெருமாள் கடல் மகள் நாச்சியாரை லக்ஷ்மி கல்யாணம் செய்து கொண்டு தேவர்களுக்கு காட்சி தந்தார். அதனால இந்த திவ்ய தேசத்தில் விவாக பிரார்த்தனைகள் மிகவும் விசேஷமாக உள்ளன. பக்தர்கள்லாம் கல்யாண பிரார்த்தனைகள் திருமண பிரார்த்தனைகள் செய்து கொண்டு கைமேல் பலன் பெறுகிறார்கள் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்துல அடியார்களின் ஒரு அனுபவமாக உள்ளது. இந்த திவதேசம் திருத்தேவனார் தொகை இதனுடைய ஸ்தல வரலாறும் அனுபவமும் இவ்வளவு அத்தியற்புதமாக அமைந்தது. அடுத்த க்ஷேத்திரமானது திருத்தெற்றியம்பலம் அப்படிங்கிற திவதேசம். இந்த க்ஷேத்திரம் சீர்காழி நாகப்பட்டினம் சாலை மார்க்கத்தில் திருநாங்கூரிலேயே உள்ளது. திருநாங்கூரிலேயே இந்த க்ஷேத்திரம் இருக்கு. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் 40 சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றாகவும் திருநாங்கூர் 11 திருப்பதிகளில் ஒன்றாகவும் இந்த க்ஷேத்திரம் திகழ்கிறது. இங்கே சூரிய புஷ்கரணி புண்ணிய தீர்த்தமாக உள்ளது. வேத விமானத்தின் கீழே பெருமாள் சன்னிதி கொண்டு உள்ளார். இந்த ஸ்தலத்தில் நாச்சியாருக்கும் திருவனந்தாழ்வானுக்கும் சூரியனுக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம். திருமங்கையாழ்வார் 10 பாசுரங்களால் இந்த க்ஷேத்திரத்து பெருமாளை மங்களாசாசனம் செய்கிறார். இந்த ஸ்தலத்தின் சம்ஸ்கிருத பெயர் ரக்தாட்சபுரம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த திவ்ய தேசத்தில் பெருமாளுக்கு செங்கன்மால் அப்படின்னு திருநாமம். மேலும் ரெங்கநாதன், லக்ஷ்மி ரெங்கன் அப்படிங்கிற திருப்பெயர்களும் பெருமாளுக்கு இங்கு வழங்கப்படுகின்றன. பிரதானமா செங்கன்மால் அப்படின்னு பெருமாளுக்கு திருநாமம். தாயார் தனிக்கோவில் நாச்சியார் செங்கமலவல்லி அப்படின்னு எழுந்தருளி இருக்கிறாள். இங்க ஒரு விசேஷம் என்னன்னா, மூலவர் ரெங்கநாதன் சதுர்புஜ மூர்த்தியாக சயன திருக்கோலம் கொண்டுள்ளார். பொதுவாக இந்த திருநாங்கூர் 11 திருப்பதிகள்ல இந்த திருத்தெற்றியம்பலத்துல மட்டும்தான் பெருமாள் சயனமூர்த்தியாக பள்ளி கொண்ட மூர்த்தியாக எழுந்தருளி உள்ளார். கிழக்கே திருமுக மண்டலம் கொண்டு ரெங்கநாதன் செங்கன்மால் எழுந்தருளி உள்ளார். மற்ற திருநாங்கூர் 11 க்ஷேத்திரங்களில் மற்ற எல்லா க்ஷேத்திரங்களையும் ஒன்னு நின்ற திருக்கோலம் அல்லது அமர்ந்த திருக்கோலம். சயன திருக்கோலம் அப்படிங்கிறது இந்த திருத்தெற்றியம்பலம் ஒரே ஒரு க்ஷேத்திரத்துல மட்டும்தான் பெருமாள் சயன திருக்கோல மூர்த்தியாக சேவை சாதிக்கிறார். இது இங்கே ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னு இந்த திவ்யதேசத்துக்கு பெயர். தெற்றி அப்படின்னா மேட்டு நிலம், திண்ணை அப்படின்னு அர்த்தம். அம்பலம் அப்படின்னால் கோவில் அப்படின்னு அர்த்தம். அப்போ திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னால் மேடான கோவில் அப்படின்னு அர்த்தம். ஏனால் ரங்கநாதன் செங்கன்மால் பள்ளி கொள்ளுவதற்கு வசதியாக அமைந்த ஒரு மேட்டு நிலம், மேடான கோவில் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த திவ்ய தேசம் திருத்தெற்றி அம்பலம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒரு சமயம் க்ஷீராப்தியில தேவாசுரர்கள் அமிர்த மதனம் பண்றார்கள். கூர்ம மூர்த்தியா இருந்து பெருமாளே முதுகு கொடுக்க தேவாசுரர்கள்லாம் பார்க்கடலை கடைகிறார்கள். அப்போ தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்தோடு தோன்றினார், வெளிப்பட்டார். அசுரர்கள்லாம் பார்த்தார்கள். உடனே தன்வந்திரி பகவான் கையில இருந்து அமிர்த கலசத்தை பிடுங்கிட்டு ஓடிட்டார்கள். அப்போ அந்த அசுரர்களை பார்த்தார் பெருமாள், இவர்கள் கையில அமிர்தம் சிக்கிடக் கூடாது. அதனால பகவான் தானே மோகினி ரூபம் எடுத்துண்டார். மோகினி திருக்கோலம் எடுத்துண்டு அசுரர்கள் இடத்துல போய் தன்னுடைய நாட்டியத்தினால பாட்டுக்களால அவர்களை மயக்கி அவர்களிடத்திலிருந்து அந்த அமிர்த கலசத்தை தான் வாங்கிட்டார்.
இன்னைக்கும் மோகினி திருக்கோலம்னு வைகுண்ட ஏகாதசியில ஒரு நாள் நாம அதை சேவிக்கிறோம். பெரிய திருநாள் அத்தியான உற்சவத்துல ஒரு நாள் அந்த அழகு எல்லா க்ஷேத்திரங்கள்லயும் அப்படி அருமையா பெருமாள் போட்டுக்கிறாரே மோகினி திருக்கோலம்னு. அன்றைய தினம் க்ஷீராப்தியில திருப்பார் கடல்ல அப்படி மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்களை மயக்கி அவர்களிடத்திலிருந்து அந்த அமிர்த கலசத்தை தான் வாங்கினிட்டார். உங்க அவ்வளவு பேருக்கும் நானே அமிர்தம் பரிமாறுகிறேன் அப்படின்னு மோகினி சொல்லுகிறாள். அவளுடைய அழகுலையும் ஜாலங்களையும் மயங்கி அவ்வளவு பேர்களும் ஒத்துக்கிறார்கள். உடனே தேவாசுரர்கள்லாம் சமபந்தியாக அமர்ந்தார்கள். அப்போ பெருமாள் தானே மோகினியாக இருந்து அவ்வளவு பேர்களுக்கும் தேவாசுர கோஷ்டிக்கு அமிர்தம் பரிமாறுகிறார். அவர் என்ன பண்றார், துஷ்டர்களான அந்த அசுரர்களை எல்லாம் ஏமாற்றி சாதுக்களான தேவர்களுக்கு மட்டும் அமிர்தம் பரிமாறிண்டே இருக்கார். அசுரர்கள்ல ஸ்வர்பானு அப்படின்னு ஒருவன் இத கண்டுபிடிச்சிட்டான். அவன் என்ன பண்ணினான், மெல்ல அசுர பந்தியில இருந்து எழுந்திருந்தான். கூட்டத்தோட கூட்டமா அப்படியே வந்து தேவ பந்தியில உட்கார்ந்தான். பெருமாள் சர்வஜ்ஞன் இத பார்த்துட்டார் அவர். ஆனாலும் கண்டுங்காணாம இருந்துட்டார். ஏன்னால் சமூகம் சர்வபூதேஷு, எனக்கு என்ன வந்தது, வேண்டுதல் வேண்டாமை இலான், எனக்கு யாரும் வேண்டியப்பட்டவாங்கிறதும் இல்ல வேண்டாதவர்கள்ங்கிறதும் இல்ல அப்படின்னு சமபுத்தியோட இருந்தான். ஸ்வர்பானுவுக்கும் அமிர்தம் பரிமாறிட்டான். ஸ்வர்பானுங்கிற அசுரன் தானும் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டான். அப்போ தேவர்கள்ல சூரியனும் சந்திரனும் இதை பார்த்துட்டார்கள். உடனே பகவான் இடத்துல போய் அவனை காட்டி கொடுத்தார்கள். அவன் அசுரன் அப்படின்னு ஸ்வர்பானுவை காட்டி கொடுத்தார்கள். பெருமாள் உடனே தன்னுடைய சக்கரத்தை அவன் மேல விட்டார். சக்கரம் அவனுடைய தலையை துண்டிச்சது. இருந்தாலும் ஸ்வர்பானு அமிர்தம் சாப்பிட்டதனால அவன் அமரனாகிட்டான். சக்கரத்தினால இவனுடைய தலை துண்டானதுனால இவன் ராகு கேது அப்படிங்கிற இரண்டு கிரகமாக மாறிட்டான். இருந்தாலும் தன்னை காட்டி கொடுத்த சூரிய சந்திரர்கள் இடத்துல கடும் கோபத்தை அடைந்தான் இந்த ஸ்வர்பானு. ராகு கேதுங்கிற கிரகமாக இப்போ மாறி இருக்க கூடியவன், உங்களை விட்டேனா பார் அப்படின்னு கிளம்பினான். ராகு கேதுவின் இடத்துல பயத்தை அடைந்த சூரிய சந்திரர்கள் உடனே ஓடோடி போய் பூமிக்கு வந்து இங்கே இரண்டு குளங்களை ஏற்படுத்தி அந்த குளங்களுக்குள் ஒளிந்து கொண்டார்கள். சூரியனும் சந்திரனும் இல்லாதனால பூமியே இருண்டு போனது. எல்லாரும் பரிதவிச்சார்கள். பகவான் இதை பார்த்தார். உடனே அந்த குளக்கரைக்கு வந்தார். சூரியனையும் சந்திரனையும் அழைத்தார். சூரியனும் சந்திரனும் பயந்துண்டே மெல்ல வெளியில வந்தார்கள். பகவான் அவர்களுக்கு அபயம் கொடுத்து தன்னுடைய திவ்ய தரிசனத்தையும் தந்தார். பகவத் தரிசனம் கிடைக்க பெற்ற சூரிய சந்திரர்கள் விரோதி பயம் நீங்க பெற்று நிம்மதியாக ஆனார்கள். சூர்யாஸ் சந்திரமசௌ தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து அப்படின்னு சொல்லும்படி சூரியனையும் சந்திரனையும் அவர்கள் ஸ்தானத்தில் முன்பு போலவே வைத்தான் பகவான். ராகு கேதுவின் இடத்தில் கொண்ட பயத்தினால் சூரியனும் சந்திரனும் ஒளிந்து கொண்ட இந்த இரண்டு குளங்களும் சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி என்கிற புண்ணிய தீர்த்தங்களாக ஆகின. இந்த இரண்டு புண்ணிய தீர்த்தங்களுக்கும் நடுவில் சூரிய சந்திரால் பிரதிஷ்டை பண்ணி பூஜித்த தெய்வங்கள்தான் திருத்தெற்றியம்பலத்து செங்கன்மாளும் திருமணிக்கூடத்து மணிக்கூட நாயகனும். அதனால இந்த ரெண்டு க்ஷேத்திரங்களுக்கும் ஸ்தல வரலாறும் ஒன்றுதான். இந்த ரெண்டு புண்ணிய தீர்த்தங்கள்லையும் கிரகண காலத்தில் ஸ்நானம் செய்து அதனுடைய கரையில் தானம் தர்மம் தர்ப்பணம் முதலான சத்காரியங்களை எல்லாம் யார் பண்றார்களோ அவர்களுடைய பித்ருக்கள் அக்ஷயமான பிரீத்தியை அடைகிறார்கள் அப்படின்னு இந்த திவ்யதேசத்தினுடைய பலஸ்ருதியானது கூறுகிறது. இந்த திவ்யதேசத்திற்கு கலியன் மங்களாசாசனம் ஒரு பதிகம், அதிலிருந்து ஒரு பாசுரம். தான் போலும் என்றெழுந்தான் தரணியாலன்னது கண்டு தரித்திருப்பான் அரக்கர் தங்கள் கோன் போலும் என்றெழுந்தான் குன்றம் மன்ன இருபது தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர் மான் போலும் மென்னோக்கின் செய்யவாயார் மரகதம் போல் மடக்கிளியை கைமேல் கொண்டு தேன் போலும் மென்மழலை பயிற்றும் நாங்கூர் திருத்தெற்றியம்ப
சிங்களத்தின் சிங்கண்மாளி. திருத்தெற்றியம்பலத்து பெண்கள்லாம் எப்படி இருக்கார்கள் அப்படின்னு கலியன் வர்ணிக்கிறார். அவர்கள்லாம் மான் போல முக்தமான பார்வை உடையவர்களாக இருக்கார்கள், பவழ செவ்வாய் உடையவர்களாக இருக்கார்கள், சிவந்த வாய் உடையவர்களாக இருக்கார்கள். அவர்கள் மரகதம் போல பசுமையான அழகான கிளியை கையில் கொண்டு அந்த கிளிக்கு மென்மையான இனிமையான மொழியை பயிற்றுவிக்கிறார்கள். இப்படி இப்பேற்பட்ட பெண்கள்லாம் வாழக்கூடிய க்ஷேத்திரத்தில் செங்கன்மாளாகிய பகவான் தானும் நித்தியவாசம் செய்கிறார். செங்கன்மால் அப்படின்னாலே புண்டரீகாட்சன். புண்டரீகாட்சன் செங்கன்மால் அப்படின்னு சொன்ன உடனேயே ஆழ்வாருக்கு ராமாவதாரம் நினைவு வந்து ராவணவதத்தை இந்த பாசுரத்தில் அனுசந்திக்கிறார். இந்த பாசுரத்திற்கு பட்டர் ஐதீகியம் ஒன்று உள்ளது. ஒரு முறை பட்டரிடத்துல ஒரு விசாரம் வந்தது. பட்டரிடத்துல வந்து ஒரு கேள்வியை கேட்டார்கள். யாருன்னா ஆப்பான் திருவழுந்தூர் அரையரும் மற்றும் உள்ள முதலிகளும் இவர்கள்லாம் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இந்த பாசுரத்துல என்றெழுந்தான் அப்படிங்கிற தொடர் இருமுறை வருகிறதே, இதற்கு என்ன பொருள் அப்படின்னு ஸ்ரீ பராசர பட்டர் இடத்துல வந்து ஆப்பான் திருவழுந்தூர் அரையரும் மற்றும் உள்ள முதலிகளும் இந்த கேள்வியை கேட்டார்கள். அப்போ பட்டர் அந்த பாசுரத்தை ஒரு முறை சொல்லுங்கள் அப்படின்னார். உடனே அரையரும் அந்த பாசுரத்தை ஒரு முறை சேவித்தார். பட்டர் கூர்ந்து நன்னா கவனிச்சு அதனை கேட்டார். உடனே அதற்கு பதில் சொல்றார். இந்த பாசுரமானது ராவணன் செருக்கினால் கர்வத்தினால் சொல்லக்கூடிய பாசுரமாக அமைந்துள்ளது. என்றெழுந்தான் அப்படிங்கிற அந்த இரண்டு வாக்கியமும் ராவணன் கர்வத்தினால சொல்லக்கூடிய வாக்கியமாகவே அமைந்துள்ளது. என்னன்னா தரணியாளன் அதாவது பூபதி, இந்த பூமிக்கு அரசனாக ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் ராமபிரான், அவர் தன்னை பெரிய வீரன் போல நினைச்சிண்டு போருக்கு எழுந்தான். போருக்கு வந்திருக்கார், போருக்கு அவர் வர்றதான். தன்னை பெரிய வீரன் போல நினைச்சிண்டு ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னு அவரே சொல்லிக்கிறார். அப்பேற்பட்டவர் தன்னை பெரிய வீரனாக எண்ணிக்கொண்டு போருக்கு எழுந்தொருளும் போது, போருக்கு வந்திருக்கும் போது, நான் யாருன்னா அரக்கர் கோமான், அரக்கர் கூட்டத்துக்கே தலைவன், அரக்கரின தலைவன், அப்படி இருக்கிற நான் அதை பார்த்து பொறுத்திருப்பேனோ அப்படின்னு எதிரியை ரொம்ப அற்பமாக நினைத்து ராவணன் இந்த பேச்சை பேசினான். ஆனால் ராமபிரான் என்ன பண்ணார், அவனுடைய 20 தோள்களையும் ஒரே நேரத்தில் வெட்டி எறிந்த ஒப்பற்ற வீரன் அப்படின்னு காட்டினார். அவனுடைய 20 தோள்களையும், குன்றம் போல இருந்த 20 தோள்களையும் துணித்த தனி வீரன் அப்படின்னு ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய வீரத்தை காட்டினார் ராவணவதத்தின் மூலமாக. அப்பேற்பட்ட இந்த ராவணனுடைய கர்வம், கர்வமான அந்த வார்த்தைகள், அதை சொல்லக்கூடிய அந்த தொடர்தான் இருமுறை வந்துள்ளது அப்படின்னு இந்த பாசுரத்திற்கு பட்டர் விளக்கம் அருளி செய்தார். இப்படி பரகாலனால் பாடல் பெற்ற திருத்தெற்றி அம்பலத்தில் செங்கன்மால் லக்ஷ்மி ரங்கன் அப்படிங்கிற பகவான் செங்கமலவல்லி தாயாரோடு நித்தியவாசமாக எழுந்தருளி உள்ளார். சயனம் கொண்டு பள்ளி கொண்ட மூர்த்தியாக இங்கே நித்தியவாசம் செய்கிறார். அடுத்த திவ்யதேசம் திருமணி கூடம். இந்த க்ஷேத்திரம் திருநாங்கூருக்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 108 திவ்யதேசங்களில் ஒன்றாகவும் 40 சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றாகவும் திருநாங்கூர் 11 க்ஷேத்திரங்களில் ஒன்றாகவும் இது திகழ்கிறது. இங்கு சந்திர புஷ்கரணி புண்ணிய தீர்த்தமாக உள்ளது. கனக விமானத்தின் கீழே பெருமாள் சன்னிதி கொண்டு உள்ளார். இந்த க்ஷேத்திரத்தில் கருடாழ்வார், பெரிய திருவடியான கருடாழ்வாருக்கும் சந்திரனுக்கும் பெருமாள் பிரத்யக்ஷம். திருமங்கை ஆழ்வார் 10 பாசுரங்களால் இங்கு பெருமாளை மங்களாசாசனம் செய்கிறார். இந்த திவ்யதேசத்தில் பெருமாள் வரதராஜ பெருமாள் மணிக்கூட நாயகன் என்கிற திருநாமத்தோடு நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலமாக காட்சி தருகிறார். தாயார் திருமாமகள் நாச்சியார். இங்கே தனிக்கோவில் தாயார் சன்னதி அப்படிங்கிறது இல்லை. தாயார் திருமாமகள் நாச்சியாராக எப்போதும் பிரியாமல் வக்ஷஸ்தல லட்சுமியாகவே இருக்கிறாள். மூலவர் பெருமாள் உற்சவர் 2 மூர்த்திகளுமே உபய நாச்சியார்களோடு எழுந்தருளி உள்ளனர். ஸ்ரீதேவி பூமி தேவியோடே மூலவரும் இருக்கார், உற்சவரும் இருக்கார்.
மணிக்கூடம் போன்ற அமைப்பினால் கட்டப்பட்ட ஆலயம் அப்படிங்கிறதுனால இந்த க்ஷேத்திரத்திற்கு திருமணிக்கூடம் அப்படிங்கிற பெயர் அமைந்தது. மணிக்கூடம் ஒரு மணிக்கூண்டு, மணிக்கூடம் போல கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறதுனால இதற்கு திருமணிக்கூடம் அப்படிங்கிற பெயர் அமைந்துள்ளது. திருமணிக்கூடத்திற்கும் திருத்தெற்றி அம்பலத்திற்கும் ஸ்தல வரலாறு ஒன்றுதான். ராகுகேது பயத்தினால சூரியன் ஒளிந்து கொண்ட புஷ்கரணி சூரிய புஷ்கரணி, சூரியன் வழிபட்ட பெருமாள் செங்கன்மாள். ராகுகேது பயத்தினால சந்திரன் வந்து ஒளிந்து கொண்ட தீர்த்தம் சந்திர புஷ்கரணி, சந்திரன் பிரதிஷ்டை செய்து பூஜை செய்த பெருமாள் வரதராஜன் மணிக்கூட நாயகன். சந்திரன் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பெருமாள் இந்த மணிக்கூட பெருமாள். அதனால ரெண்டு க்ஷேத்திரங்களுக்கும் இங்க ஸ்தல வரலாறு அப்படிங்கிறது ஒன்றுதான். சூரியனுக்கு செங்கன்மாளாக திருத்தெற்றி அம்பலத்தில் பெருமாள் சேவை சாதிச்சார். தேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சன்னிவிஷ்டஹா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டிஹாரி ஹிரண்மயவபுஹு த்ருத சங்க சக்கரஹா அப்படின்னு சூரியனுக்கு பகவான் செங்கன்மாளாக புண்டரீகாட்சனாக சேவை சாதிக்கிறார் திருத்தெற்றி அம்பலத்துல. சந்திரனுக்கு இங்கே சந்திரமண்டலம் போல குளிர்ச்சியாக அழகாக வெண்மையாக மணி போல சேவை சாதித்தார் மணிக்கூட நாயகன். சந்திரனுக்கு மணிக்கூட நாயகனாக பெருமாள் காட்சி தரார். ஏன் அப்படின்னால், ஏயதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம், நீ எவ்வாறு என்னை நினைக்கிறாயோ அது போலவே நான் உனக்கு இருக்கிறேன். சூரியனுக்கு ரக்தாட்சனா செங்கன்மாளா காட்சி தந்தார். சந்திரனுக்கு மணி போல மணிக்கூட நாயகனாக காட்சி தந்தார் பெருமாள். விரோதிகளால பீதி அடைந்தவர்கள் இந்த ரெண்டு க்ஷேத்திரங்களுக்கும் வந்து இந்த சந்திர புஷ்கரணி சூரிய புஷ்கரணிங்கிற ரெண்டு தீர்த்தங்களையும் ஸ்நானம் செய்து சந்திரனும் சூரியனுமாக பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இந்த இரண்டு எம்பெருமான்களையும் சேவித்தால் சத்ருபயம் நீங்க பெறுவார்கள் அப்படிங்கிறது இந்த க்ஷேத்திரத்தினுடைய பலஸ்ருதி. அவர்களுக்கு எம்பெருமானுடைய அபயமானது கிடைக்கும். விரோதி பீதி சத்ருபயம் இதெல்லாம் நீங்க பெற்று நிம்மதியடைவார்கள் அப்படின்னு இந்த திவ்ய தேசத்தினுடைய பலஸ்ருதியானது கூறுகிறது. இந்த திவ்ய தேசத்திற்கு திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். கருமகள் இலங்கை ஆட்டி விலங்கொள்வாயாய் திறந்து தன்மேல் வருமவள் செவியும் மூக்கும் வாளினால் தடிந்த எந்தை பெருமகள் பேதை மங்கை தன்னொடும் பிரிவிலாத திருமகள் மருவும் நாங்கூர் திருமணி கூடத்தானே. கருமகள் அப்படின்னா யாருன்னா சூர்பனகை. அவளுக்கு வாய் எப்படி இருக்குன்னா பிலம் மாதிரி இருக்கு, ஒரு குகை மாதிரி இருக்கு அவளுடைய வாய். அந்த வாயை நன்னா திறந்துண்டு பெருமாள் மேல வந்து விழுந்தாள். பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டதுனால பெருமாள் அவளுடைய காதையும் மூக்கையும் வாளால அறுத்து தள்ளினார், வெட்டி எறிந்தார். ஏனால் பிராட்டிய புருஷகாரமாக பற்றி இருந்தா ஒரு கால் அவளுக்கும் ராமாவதாரத்திலையும் அபயம் கிடைச்சிருக்குமோ என்னமோ. ஆனா அவளிடத்திலேயே விரோத பாவத்தை பாராட்டிண்டு பெருமாள் மேல வந்து விழுந்ததுனால பெருமாள் அவளுடைய மூக்கையும் காதையும் அறுத்து தள்ளினார். அவர் வாழக்கூடிய திவ்ய தேசம் எப்படிப்பட்டது அப்படின்னால், பெருமகள் பேதை மங்கை. பெருமகள் இயல்பான பெண்மை குணத்தை உடையவள், இயற்கையாக சுவாபாவிகமான ஸ்திரீத்துவத்தை பெண் தன்மையை உடையவள் பேதை மங்கை. பிறரிடத்துல உள்ள தோஷங்களையே தெரிஞ்சுக்க முடியாத ஒரு முக்த சுவாவம் உடையவள் யாருன்னா பூமி பிராட்டி பூமாதேவி. அதனால பிறர் குற்றத்தை அறிவதற்கு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கான ஒரு அறிவு இல்லை, அதுல ஒரு நோக்கம் இல்லை. யாரிடத்துல என்ன தோஷம் அப்படின்னு தோஷ தர்சனம் அப்படிங்கிறது இல்லாத முக்த சுவாவம் உடையவள் இவள் பூமி பிராட்டி. தன்னோடும் பிரிவிலாத திருமகள், அகலகில்லேன் இறையும் அப்படின்னு ஒரு நொடி பொழுது கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு அனபாயினியாக எப்போதும் எம்பெருமானுடையவே இருக்கக்கூடியவள் யாருன்னால் திருமாமகள் மகாலட்சுமி பெரிய பிராட்டியார். இப்படி இந்த இரண்டு பேர்களும் எம்பெருமானோடு நித்தியவாசம் பண்ணும்படியான க்ஷேத்திரம் திருநாங்கூர் திருமணி மாடம் திருமணி கூடம். க்ஷேத்திரம் திருநாங்கூர் திருமணி கூடம் என்று ஈடுபடுகிறார் திருமங்கை ஆழ்வார்.
திருத்தெற்றி அம்பலம், திருமணிக்கூடம் இந்த இரண்டு க்ஷேத்திரங்களுக்கும் ஒரே சரித்திரம்தான், ஸ்தல வரலாறு ஒன்றுதான். அதனால இப்படி ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் முதலியே சொன்னது போல மூலமூர்த்தியோடையும் உற்சவமூர்த்தியோடையும் இரண்டு பேர்களும் எப்பவும் பிரிவில்லாம சேர்ந்தே இருக்கார்கள். தனி கோயில் நாச்சியார் சன்னதி அப்படிங்கிறது கூட இல்லாமல் இந்த பெருமகள் தன்னோடும் பிரியாத திருமகள், இவர்களோட நித்திய சேர்த்தியில இருக்கார் இங்க பெருமாள் மணிக்கூட நாயகன். அதனால இந்த க்ஷேத்திரமானது இங்கே பெருமாள் எப்படி நித்தியவாசம் பண்றார்னா, இந்த உபய நாச்சியார்களோடையும் பிரிவு இல்லாமல் இந்த திவதேசத்தில் பெருமாள் நித்தியவாசம் பண்ணுகிறார். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் திருநாங்கூர் திருமணிக்கூடம் அப்படின்னு ஈடுபடுகிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த மூன்று திவதேசங்களுடைய சரித்திரங்களையும் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை, ஏற்கனவே சேவிச்சிருந்தால் மீண்டும் ஒரு முறை, சேவிக்கலையானால் அவசியம் ஒரு முறை சென்று இந்த திவதேச சரித்திரங்களை தெரிஞ்சுண்டு இந்த மூன்று க்ஷேத்திரங்களுக்கும் போய் அங்கு உள்ள மிதுனங்களை, பெருமாளையும் பிராட்டிமாரையும் நாம் அவசியம் சேவித்து அந்த அனுபவத்தை பெற வேணுமாக பிரார்த்திக்கிறேன். இப்படி ஒரு உயர்ந்த பாக்கியத்தை அடியேனுக்கு அனுகிரகித்த மேல்கோட்டை ஜியர் சுவாமி அவர்களுக்கும் தலையல்லால் கைமாறிலேன் என்று அடியேனது கிருதஜதையை தெரிவித்துக் கொண்டு சுவாமி நடத்தி வரக்கூடிய, தொடர்ந்து செய்து வரக்கூடிய இந்த உயர்ந்த ஞான யஜங்களாகிற உபன்யாசங்கள் அனைத்தும், அவருடைய சங்கல்பப்படி நடந்து வரக்கூடிய இந்த ஞான யஜங்கள் அனைத்தும் நன்கு வெற்றி பெற வேணுமாக சிவபதியான எம்பெருமானை பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். மங்களம் கமலவாசின்யை நாராயண்யை மங்களம், விஷ்ணு பிரியாயை சததம் மகாலட்சுமியை மங்களம், மகாலட்சுமியை மங்களம்.